மக்கள் சேவையில் மலர்ந்த தோழர், மக்களுக்காக உழைத்த காந்தி, கக்கன், காமராஜர் என்று ஒரு சிலரை மட்டுமே இன்றைய முதலாளித்துவ சமூக அமைப்பும் முதலாளித்துவ ஊடகங்களும் முதலாளித்துவ கட்சிகளும் பிரபலப்படுத்துகின்றன. இந்த அரசியல் சுயநல ஆளி பேரலையில் பல உன்னத உத்தமர்களை அந்த முதலாளித்துவ அமைப்பு மறந்து போனது என்பதை விட திட்டமிட்டு மறைத்தது என்பதே நிதர்சனம். அவ்வாறு மறைக்கப்பட்ட முக்கியமானவர்களுள் ஒருவர் தோழர் என்.வி. என்று அழைக்கப்பட்ட தோழர் என். வரதராஜன். திண்டுக்கல் மாவட்டத்தில் ஏதோ ஒரு உலகம் அறிந்திடாத குக்கிராமத்தில் குதிரை வண்டி, 150 ஏக்கர் நிலம், தங்க ஆபரணங்கள் என்று செல்வம் கொழித்த ஓர் வீட்டில் பிறந்த ஒருவர் பின்னாளில் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட மிகவும் மோசமான ஒடுக்குமுறைக்கு ஆளான அருந்ததியின மக்களின் உரிமை போராட்டத்தில் முன்னணி வகித்து வழிநடத்தி வெற்றி காண்பார் என்று யாரும் அன்று எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். போராட்டங்களும் புரட்சிகளும் நிறைந்த கடவுள் மறுப்பாளரான அந்த கம்யூனிஸ்டின் பொது வாழ்க்கை ஒரு கோவில் நற்பணி மன்றத்தில் தொடங்கியது என்பது அவர் வாழ்ந்த சூழ்நிலையை கருதும்போது அவர் வாழ்ந்த மண்ணுக்கேற்ற தன்மையுடன் தான் ஒரு கம்யூனிஸ்டாக பரிணமித்துள்ளார் என்பது தெரிகிறது. வேலையில்லாமல் ஊருக்கு நலப்பணிகள் செய்ய பாரதியார் வாலிபர் சங்கம் நடத்தி வந்த வாலிபனை மில்லில் வேலைக்கு அமர்த்தி அவருக்கு கம்யூனிச சித்தாந்தத்தில் அறிவையும் கொடுத்து வார்த்தெடுத்தவர் தோழர் சுருளிராஜன். மில் தொழிலாளரான என். வரதராஜனை பணி உயர்வும் பதவி உயர்வும் கட்டி தழுவிய போதும் அவரை பெரிதும் கவர்ந்தது பாட்டாளி மக்களின் உரிமை போராட்டம்தான். 1942 கம்யூனிஸ்ட் கட்சியில் உறுப்பினராக சேர்ந்தது முதல் எண்ணற்ற தொழிற்சங்க போராட்டங்கள், மக்கள் போராட்டங்கள், இந்திய விடுதலைக்கான போராட்டம் என அவர் வாழ்க்கையை ஒரு போராளியாகவே நடத்தியுள்ளார். தோல் பதனிடும் தொழிலாளர்களின் நலனுக்காக போராடியது, விவசாய சங்கம் கட்டியது, சுருட்டு தொழிலாளர்கள் சங்கம், நகர சுத்தி தொழிலாளர்கள் சங்கம் அமைப்பது, அருந்ததி இன மக்களுக்கான 3% உள் ஒதுக்கீட்டை போராடி வாங்கியது, 2007 தூய்மை பணியாளர்களுக்கான நலவாரியம் அமைக்க அன்றைய ஆளும் கட்சியை உந்தி தள்ளியது, பாப்பாப்பட்டி கீரிப்பட்டியில் சாதியம் காரணமாக 15 வருடங்கள் நடத்தப்படாமல் இருந்த பஞ்சாயத்து தலைவர் ரிசர்வ் பதவிக்கான தேர்தலை நடத்தி ஒரு தலித்தை பதவியேற்க வைத்தது, முதன்முறையாக அரசு ஆசிரியர்களுக்கான ஓய்வூதியம் வாங்கி தந்தது, 1960களில் மதக்கலவரம் உருவாகாமல் தடுத்தது, சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள் பல. 2008 உத்தபுரத்தில் தலித்துக்களை உறைவிட்டு ஒதுக்கி வைக்க கட்டியிருந்த தீண்டாமை சுவரை இடித்தது, 1980 ராமநாதபுரத்தில் நடந்த சாதி கலவரத்தை தடுத்து நிறுத்த எம்ஜிஆரை நேரடியாக சென்று சுற்றுப்பயணம் செய்ய வைத்தது, பிரச்சனையை கட்டுக்குள் கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் ஓர் அமைச்சர் குழுவையும் நியமனம் செய்ய வைத்தார். அதில் அமைச்சர் பொன் முத்துராமலிங்கம், தங்கவேல், சிபிஐஎம் சார்பில் என். வரதராஜன், ஏ. லாசர், டி. எம். குமார் உடனிருந்தனர். அதில் நிவாரணத் தொகை 10,000 இருந்ததை எம்ஜிஆரை 25,000 மாற்ற வைத்தார். சென்னை ஏர்போர்ட் விரிவாக்கத்தின் போது பொழிச்சலூரில் அகற்றப்படவிருந்த குடியிருப்புகளை அகற்றவிடாமல் மக்களுடன் சேர்ந்து போராடியது, பல கிராமப்புற மற்றும் புறநகர் பகுதிகளில் வீடற்ற ஏழை மக்களுக்கு வீட்டு மனை பட்டா வாங்கி தந்தது, 60 ஆண்டுகளாக குடியிருந்தவர்கள் கூட பட்டா இல்லாமல் வாழ்ந்த காலம் அது. 1978 போராடி 2007 திமுக ஆட்சியின் போது போராடி வெற்றி பெற்றார். அந்த திமுக அரசை மாவட்ட தலைநகரம் உள்ளிட்ட எந்த ஊரிலும் 10 ஆண்டுகளுக்கு மேல் குடியிருப்போருக்கு பட்டா வழங்கப்பட்டது. பட்டா பெற வருபவரிடம் நிபந்தனைகள் பல கூறி லட்சக்கணக்கில் பணம் செலுத்திய பின்னரே பட்டா வழங்கும் நிலை இருந்தது. தோழர் என். வரதராஜன் தலையிட்டு நிபந்தனைகளின்றி பட்டா வழங்க வழி செய்தார். அப்போதும் பக்கிங்ஹாம் கால்வாய், கூவம் கரைகளில், கோவில் புறம்போக்குகளில், நீர்வழி புறம்போக்குகளில் இருந்தவர்களுக்கு பட்டா கிடைக்க கோட்டையை நோக்கி பேரணி சென்றதும் பேரணியின் முதல் நாள் உடல்நிலை காரணமாக மருத்துவமனையில் இருந்த தோழர் என். வரதராஜன் அவரை நேரில் பார்க்க மருத்துவமனைக்கு வந்த கலைஞரிடம் அடுத்த நாளே நேரில் சென்று மனு கொடுத்தார். 2002 அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு ஓய்வில் இருந்த தோழர் என். வரதராஜன் கும்பகோணம் பள்ளி தீ விபத்து செய்தி கேட்டு தன்னுடைய உடல்நிலையை பற்றி கூட கவலைப்படாமல் கும்பகோணம் சென்றார்.
அந்த பெற்றோர்களையும் பிஞ்சுகளையும் கண்டு அழுது இரவு முழுவதும் பெற்றோர்களுக்கு ஆறுதல் கூறிய அவர் அன்று அரசின் அலட்சியத்தை பிரகடனப்படுத்தி பள்ளிகளின் தரத்தை உயர்த்த போர் முழக்கம் செய்தார். என்னையா இவர் இவ்வளவு செய்திருக்கிறாரா என்ன? என்ன இன்னும் இருக்கா? போதும், எழுதி எழுதி கைவழிக்கிறது, எடுத்து வைத்த காகித கட்டும் முடிய போகுது என்ற சலிப்புடன் அவர் மக்களுக்காக செய்த விஷயங்களை முழுமையாக சொல்லாமல் பாதியோடு நிறுத்தி அவரின் எளிமையும் நேர்மையும் பற்றி தொடர்கிறேன். பொதுவாக எளிமை என்றால் தாம்பரத்தில் பள்ளி விழாவிற்கு காமராசர் காரில் வந்தபோது ஒரு துண்டுடன் குடிசை வீட்டில் தனக்கென இருந்த ஒற்றை வேட்டியை கூரை மீது காய வைத்து கொண்டிருந்த தோழர் ஜீவானந்தம் பற்றி அறிவோம். ஆனால் ஒரு கட்சியில் ஓர் இருவர் மட்டுமே உண்மையான எளிமையான வாழ்க்கையை மக்களுடன் வாழ்ந்ததாக நாம் அறிந்த யதார்த்தத்திற்கும் மாறாக இவர் இருந்த கட்சி எளியவர்களால் மட்டுமே நடத்தப்படும் கட்சியாக இருந்தது. உள் பனியன் மட்டும் அணிந்தபடி கட்டையான மூக்கு கண்ணாடி, தொலைவில் எதையோ பார்த்து ஆழ்ந்த சிந்தனையில் இருந்த ஒரு கிழவனின் படம் அது. அதன் கீழே அந்த புகைப்படத்தில் இருந்த கிழவனின் எளிமை தோற்றத்திற்கும் பொறுப்புணர்வுக்கும் எந்த வகையிலும் சலித்து விடாத வகையில் 80 வயதை நெருங்கும் ஒரு முதியவர் தானே துவைத்த இஸ்திரி செய்யாத வேட்டி சட்டை அணிந்து பொட்டுக்கடலை குறித்தபடி அன்றைய நாளேடுகளை படித்து குறிப்பெடுத்து கொண்டிருந்தார். ஒரு சில பொழுதுகளில் ஐந்தரை கிரவுண்ட் பரப்பில் அமைந்த கட்சியின் மாநில தலைமையகத்தை கூட்டிக் கொண்டிருந்தார். நாம் பொதுவாக திருமங்கலம் ஆர்கே நகர் மாடலில் பணத்தையும் பொருட்களையும் அருணாச்சலம் ரஜினி செலவழிப்பது போல் செலவு செய்து வெற்றி பெற்ற கட்சிகளையே அறிந்திருப்போம். ஆனால் தேர்தலுக்காக அவர் தொகுதிக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை வெற்றி பெற்ற பின்பு கணக்கு பட்டியலுடன் மிச்சமான தொகையை திருப்பி கொடுத்தார். அவரின் நேர்மை எந்த அளவுக்கு எதிர்க்கட்சி தலைவரையும் கூட கவர்ந்தது என்றால் எம்ஜிஆர் ஒரு முறை யானையை கட்டுப்படுத்த அங்குசம் தேவை, அதுபோல் அதிமுகவை கட்டுப்படுத்தும் அங்குசம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்றார். தலைமறைவு காலங்களில் அருந்ததி இன மக்களின் ஆதரவில் அவர்களுடன் வாழ்ந்தார் தோழர் என் வரதராஜன். அவர்களுடன் வாழ்ந்த அனுபவம் அவரை பெரிதும் பாதித்தது. பின்னாளில் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி ஆரம்பிக்க அருந்ததி இன மக்களுக்கு உள் ஒதுக்கீடு கேட்க அதுவே முக்கிய காரணம். ஒருமுறை அவர்கள் கோழிப்பெட்டியில் வாழ்வதாக சொல்கிறார்கள் பலர், ஆனால் உண்மையில் அவர்கள் பன்றி பெட்டிகளில் வாழ்கிறார்கள் என்று காட்டமாக பேசினார். அவர்களுக்கு தொகுப்பு வீடு கட்டித்தரவும் போராடினார். ஊர் மக்களுக்காக தாம்பரம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தானே மக்களுடன் சென்று 15 நாட்கள் பட்டா தரும் வரை காத்திருப்பு போராட்டம் செய்து பல ஏழை மக்களை வீட்டுடைமையாளர்களாக ஆக்கியவர். அவர் மாநில செயலாளராக இருந்தபோது எண்ணற்ற வாடகை கட்டிடங்களில் இருந்த கட்சி அலுவலகங்களுக்கு சொந்தமான கட்டிடம் கட்டித்தந்தவர். சாகும் வரை தனக்கென்று ஒரு வீடு கூட இல்லாமல் தான் இருந்தார். மறைந்த மறைவுக்கு பின்னால் புனிதரான செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களின் திருதாவூர் பங்களா தலித் மக்களின் பஞ்சமி நிலங்கள் என்று ஆக்கிரமிப்பு வழக்கு தொடுத்தார் தோழர் என் வரதராஜன். பல தொலைக்காட்சி நிறுவனங்களின் உரிமையாளராக பங்களாக்களில் வாழும் ஆடி, பென்ஸ், பிஎம்டபிள்யூ அல்லது புல்லட் ப்ரூஃப் செய்த இன்னோவா கார்களில் வலம் வரும் மாநில செயலாளர்கள் கவுன்சிலர்கள் மத்தியில் 3 முறை எம்எல்ஏவாக இருந்தபோதும் அவர் சைக்கிள், ஆட்டோ, பேருந்துகளில் மற்றும் ரயில்களில் 2ஆம் வகுப்பிலும் அன்ரிசர்வ்டு பெட்டிகளில் மட்டுமே எப்போதும் பயணித்தார். மாநில செயலாளராக அவர் இருந்தபோதும் கூட வெளியூர் பயணங்களின் போது டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாமல் போனால் எந்த பரபரப்பும் இன்றி ஒரு செய்தித்தாளை விரித்து அமர்ந்து அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் பயணிப்பார். ஒருவேளை இந்த எளிமையும் நேர்மையும் தான் அவரை எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் அவரை போன்றுதான் என கருதி சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பஸ் பாஸ் கேட்க வைத்ததோ? நீண்ட காலம் வரை மாலையில் அவர் பேசும் பொதுக்கூட்டங்களுக்கு காலையில் சக தோழர்களுடன் சைக்கிளில் சென்று தானே போஸ்டர் ஒட்டும் இவர்தான் உண்மையான மக்களின் செயல் தலைவன், மக்களுக்காக இவர், மக்களால் இவர் என்ற வசனத்துக்கு உண்மையான சொந்தக்காரர், தம்பிகளின் உண்மையான அண்ணன், இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்பு, மாணவர் கூட்டத்தின் முதுகெலும்பு, இளைஞர் பட்டாளத்தின் தளபதி. இந்த உன்னத தோழரை 2012 ஏப்ரல் 10ஆம் தேதி ரயில் நிலையத்தில் அழைக்கச் சென்ற தோழர்கள் இவர் மயங்கிய நிலையில் இருந்ததைக் கண்டு அலுவலகம் அழைத்து வந்தனர். அப்போதும் கூட நினைவு வந்தபின்
கட்சி பணம் 5000 பையில் இருந்தது பத்திரமாக உள்ளதா என்று உறுதி செய்தார். பின்னர் மருத்துவமனையில் வயோதிகத்தின் காரணமாக உயிரிழந்தார். மக்கள் சேவையால் மலர்ந்த என் வரதராஜன் ஒரு முன்னுதாரணமான அரசியல்வாதி. இன்றைய இளம் பட்டாளம் அவர் காட்டிய தத்துவ வழியில் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிப்போம்.